அப்பா உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு அவரோட ஒரு சுவாசத்தில் தான் நான் இருக்கேன். அப்பா பேர் சொன்னாலே நான் ரொம்ப எமோஷனல் இருந்தேன். அவரோட நிறுவனத்தில் தயாரிக்கிற முதல் படம் அது. என் பையனை வந்து சுசி சார் வந்து செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது சுசி சார் இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவரோட ரசித்து ரசித்து எடுத்த படம். சுசி சாரோட ஒரு அழகான கவிதையை சொல்லலாம் இந்த படத்தை. அதனால் இந்த படத்தை வந்து டைமிங்மை காக்குறதுனால வேகமாக பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் எங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். எங்களை கூப்பிட்டதுக்காக வந்திருந்த அத்தனை பேருக்கும், உங்கள் மேடையில் உள்ள அத்தனை பேருக்கும் எங்களோட நன்றிகள். இந்த படத்தில் மனோஜ் சார் பண்ணுற ரோலை ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து பண்ணுவார். அதே தான் அப்படியே தான் இருக்குது இந்த படம். அதனால் அவருக்கு ஒரு சின்ன மூமெண்ட். இப்போ எமோஷனல் நான் பண்ணேன். பையன் திடீர்னு நான் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் கொண்டாந்து முதலாக ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஒரு பையனை பார்க்கும்போது என்ன ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு எமோஷன். என் பையன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். படம் ரெடியான பிறகு ரா வெர்ஷன்லேருந்து இந்த ஒரு ஃபைனல் வெர்ஷன் வரைக்கும் ஒரு 20 தடவைக்கு மேலே திருப்பி இந்த படத்தை திருப்பி போட்டு பார்க்கணும். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான முழு கிரெடிட் டைரக்டர் சுசீந்திரன் சாரை மட்டும்தான் சேரும். என் பையன் மட்டும் இல்லை, இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மனம் சார் அதுக்கட்டும் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை நரேன் சார், சிவா சார், நான் வந்து நரேந்திரக்கு அவரை வந்து ஸ்க்ரீனில் பார்த்தேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அருள் கரோலி ஒரு சாங் வந்து அவரே பாடுகிறார். யாரையாரெல்லாம் வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகள் இருந்தாலும் ஒரு ரஃப் வெர்ஷன் வந்து அருள் கரோலி பாடிக்கிறாரு. அதை பார்க்கும்போது எதுக்கு சார் நம்ம மற்ற சிங்கர்ஸ் நீங்களே ரொம்ப ரொம்ப அருமையாக பாடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சாங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். என்னால் ஒரே ஒரு சின்ன ஹம்பிள் சேலஞ்சாக ஒன்று சொல்ல முடியும். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய சந்தோஷத்தோடு நீங்கள் திருப்பி போவீங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த வித சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் என்னோட பிரதர் சிவ டாக்டர் சிவா அண்ட் வெங்கட் இங்கே இல்லை, அந்த என்டையர் ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸு. முக்கியமாக ஒன்ஸ் அகேன் சுசி சார், வி சல்யூட் யூ ஃபார் கிவிங் தி ஒண்டர்ஃபுல் மூவி அவார்ட் லான்ச்சிங். Thank you so much, sir.